வினெக்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நடந்து முடிந்த காவலர் தேர்வுக்கான கட் ஆஃப் ஓவரால் கட் ஆஃப் வந்து நம்ம எக்ஸ்பெக்டடாக எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நண்பர்கள் தொடர்ச்சியாக வந்து கட் ஆஃப் எவ்வளோ சார் வரும், எனக்கு வந்து கிடைக்குமா அப்படின்னு தொடர்ந்து வந்து கமெண்ட்ஸில் கேட்டதுனால நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக நம்ம அனலைஸ் பண்ணி தான் சொல்ல போகிறோம். ப்ரீவியஸ் இயரில் தியரியிலேருந்து பிசிக்கலுக்கு எவ்வளோ கூப்பிட்டாங்க, ஓவரால் கட் ஆஃப் எவ்வளோ வந்தது, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது, ஸோ வந்து எவ்வளோ பேர் பிசிக்கலுக்கு போனாங்க, எவ்வளோ பேர் ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க, எல்லாமே தோராயமாக எவ்வளோ பேர் ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க, ஸோ எவ்வளோ வேகன்சி இருக்குது மென்ஸுக்கு உமன்ஸுக்கு, ஸோ இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக ஒரு அனலைஸ் பண்ணி அப்ராக்சிமேட்டாக வந்து இந்த கட் ஆஃப் வந்து இவ்வளோ வரலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் நம்ம முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறோன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டா, இப்போ 2019 நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 48 பிசி பிசிஎம் வந்து பார்த்திங்கன்னா 38, எம்பிசி 48, எஸ்சிக்கு அதே 48, எஸ்சிஏ எஸ்டிக்கு மட்டும் 47க்கு வந்து கூப்பிட்ருக்காங்க. ரைட்டா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருந்தீங்க அப்படின்னா 31, பிசிஎம்க்கு மட்டும் 28, அதே எம்பிசி எஸ்சி எல்லாமே 31 தான் வருது. எஸ்சிஏக்கு மட்டும் 28 கூப்பிட்ருக்காங்க, எஸ்டிக்கு பார்த்தாலும் அதே தான் வருது. ரைட்டா, ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக அந்தளவுக்கு வந்து டிஃப்ரெண்ட் இல்லை தேர்விலேருந்து பிசிக்கலுக்கு கூப்பிடும்போது. ரைட்டா, ஸோ எக்ஸர்விஸ்மெண்ட் மட்டும் தான் அவங்க ரொம்ப கம்மியாக கேட்டிருக்காங்க, 28. பிசிஎம்க்கு வந்து 30 போட்டிருக்காங்க, மற்ற எல்லாமே 28 ஆவரேஜாக ஒரு 28 அந்த மாதிரி தான் வந்திருக்கு. எஸ்ஏக்கு 29 போட்டிருக்காங்க. ரைட்டா, ஸோ இது வந்து தியரி கட் ஆஃப். ரைட்டா, இது வந்து ஃபைனல் கட் ஆஃப் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டைம் வந்து தியரிக்கு வந்து எப்படி கூப்பிட்ருக்காங்க, தியரியிலேருந்து பிசிக்கலுக்கு எப்படி கூப்பிட்ருக்காங்கன்னா அதை விட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி தான் வந்திருக்கு. காரணம் என்னென்னா வந்து கொஷின் பேப்பர் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஸோ அதனால் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருந்ததுனால நிறைய பேர் ஹை கட் ஆஃபில் வந்து வச்சுருக்காங்க. ரைட்டா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 54 ஜென்ரலில், பிசியில் 54, பிசிஎம்மில் 47க்கு கூப்பிட்ருக்காங்க. அதே எம்பிசி டிஎன்சி வந்து 54 இவங்களுக்கு எல்லாருமே இருக்குது. மோஸ்ட் ஆஃப் வந்து பிசிஎம் எஸ்சிஏ அது மாதிரி தான் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ரைட்டா, ஸோ எஸ்சிஏ கூட குறையில் 53, எஸ்டிக்கு 53 தான் கொடுத்துருக்காங்க. அதே வந்து ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர்லாம் இப்போ 46 கூப்பிட்ருக்காங்க. நம்ம மென்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ரைட்டா, இந்த வீடியோவில் ஸோ அதில் பார்க்கலாம். எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 28 கூப்பிட்ருக்காங்க, ஸ்போர்ட்ஸுக்கும் 28 தான் கூப்பிட்ருக்காங்க. எதுவும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. யாருக்கு? எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் ஸ்போர்ட்ஸுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 28 தான் கூப்பிட்ருக்காங்க, ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து 31 கூப்பிட்ருக்காங்க, இங்கே 28 தான் கூப்பிட்ருக்காங்க. ஸோ வந்து வேகன்சி அதிகமாக இருக்கிறதுனால எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து 28 தான் கட் ஆஃப் வந்து பிசிக்கலுக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க. ரைட்டா, ஸோ மற்றவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் டைமுக்கு இந்த டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னு புரிஞ்சிருக்கும். இங்கே வந்து 48 இருக்குது, இங்கே வந்து 54. ஸோ வந்து தேரி மார்க் வந்து 6 மார்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கூப்பிட்ருக்காங்க. ரைட்டா, ஸோ 6 மார்க் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து ஒரு சில கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸ்டாக வந்து அவங்க சொல்கிறது காரணம் என்னென்னா அந்த 6 மார்க் வந்து டிஃப்ரென்ஸ் வரதுனால தான். ரைட்டா, ஸோ இப்போ நம்ம வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து ஓட் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 5600 பேர் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. 5600 பேர் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 75+ மேலே எவ்வளோ பேர் எடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டோம். ஸோ நம்ம வந்து கம்யூனிட்டி வைஸாக மோஸ்ட் ஆஃப் நீங்களே பார்த்துருப்பீங்க. அதாவது கட் ஆஃபில் ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. ரைட்டா, ஸோ அதனால் வந்து அந்தளவுக்கு இல்லை. நம்ம அதனால் வந்து கம்யூனிட்டி வைஸாக நம்ம கேட்கல, ஜென்ரலாக நம்ம கேட்டிருக்கோம். இதில் வந்து கட் ஆஃப் வந்து ஸ்போர்ட்ஸ் எக்ஸர்விஸ்மெண்ட் மட்டும் தான் வந்து மாறும். மற்றவங்களுக்குலாம் மோஸ்ட் ஆஃப் வந்து 1, 2, 3 இந்த மாதிரி தான். பிசிஎம் எஸ்சிஏக்கு மட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகுது. ரைட்டா, ஸோ 75+ மேலே எவ்வளோ எடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு 50% வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா, ஸோ 5000 50% 2500 பேருக்கு மேலே வந்து இருக்காங்க 75+. அதே மாதிரி 74, 73 எவ்வளோ பேர் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 10% இருக்காங்க. 72, 71 பார்த்திங்க அப்படின்னா 11% இருக்காங்க. அதாவது 71லேருந்தே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 74 வரைக்குமே கிட்டத்தட்ட 21% இருக்காங்க. ரைட்டா, ஸோ அதனால் 70க்கு மேலே நிறைய பேர் இருக்காங்க. அது அடுத்து 70, 69 வந்து 11% இருக்காங்க. ரைட்டா, ஸோ அதுக்கு 68 கீழே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 19 தான் போட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த கேட்டகரி 70லேருந்து 75 வந்து நிறைய பேர் இருக்காங்க. ரைட்டா, ஸோ இது வந்து ஓட் பண்ணது. பட் இதை வச்சே வந்து நம்ம முழுமையாக வந்து ப்ரிடிக்ட் பண்ணிட முடியாது. இந்த ஓட்டு வச்சு ஏன்னா 5000 பேர் தான் ஓட் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே காவலர் தேர்வு எழுதுனவங்களான்னு சொல்ல முடியாது. கம்யூனிட்டி வைஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸர்விஸ்மெண்ட் எல்லாமே இருக்குது. ரைட்டா, ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து எதை வச்சு ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து எல்லாருமே வந்து லைக் பண்ணுறது இந்த டிஎஸ்பி. ரைட்டா, ஸோ ஸ்பெஷல் இதுதான் போலீஸ் தான். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து டோட்டலாக வேகன்சி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் 14741 இருக்குது. உடற்தகுதி தேர்வுக்கு வந்து போனவங்க எத்தனை பேர்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 62560 பேர் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கோங்களேன். 1, 2, 3 பண்ண இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 62560 பேர் போயிருக்கலாம். ஆண்கள் வந்து ஆண்கள் மொத்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 45,900 அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கோங்க ரைட்டா. 45,900 இதில் தேர்வு ஆனவர்கள், அதாவது இப்போ வந்து ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 காரணத்தினால ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க. 0.5 mm வந்து எல்லாருக்குமே ஷார்ட்டேஜாக இருக்குது. அதாவது ஒருத்தர் 170 cm கரெக்டாக இருக்கேன் சார், நான் வந்து எங்கள் இதில் வந்து செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, இப்போ போயிட்டு நீங்கள் அங்கே மெஷர் பண்ணும்போது 0.5 வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க ரைட்டா. ஸோ 2 mm அந்த மாதிரி இருந்தவங்களை கூட 0.5, 0.7 வரைக்கும் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து உயரத்தில் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணி அனுப்பிட்டாங்க ரைட்டா. ஸோ அதனால் தேர்வு ஆனவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஆப்சென்ட் ஆகிருப்பான், இன்னொன்று டிஸ்குவாலிஃபை இருப்பான். இதெல்லாம் போக அப்ராக்சிமேட்டாக வந்து இப்போ கட் ஆஃபுக்கு வந்து இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 25,500 பேர் இருக்காங்க ரைட்டா. ஸோ முன்ன பண்ண இருக்கலாம் 450 இல்லை 550, 600, ஒரு 50, 100, 50லேருந்து 100 வரைக்கும் வந்து டிஃப்ரெண்ட் ஆகலாம் ரைட்டா. ஸோ தோராயமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 25,500 பேர் வந்து இப்போ வந்து பிசிக்கல் முடிச்சுட்டு ஓவரால் கட் ஆஃபில் வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க ரைட்டா. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கான வேகன்சி எவ்வளோனா மென்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8,635 வேகன்சி இருக்குது ரைட்டா. 8,635 வேகன்சிக்கு போட்டி போடுறது, அதாவது வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது 25,500 பேர் இருக்கீங்க ரைட்டா. அப்போ ஒரு போஸ்ட்டுக்கு 3 x 24 போட்டிங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு 3 பேர் இருக்கீங்க ரைட்டா. அப்போ 2 பேர் கண்டிப்பாக எலிமினேட் ஆகி தான் ஆகணும். ஸோ ஒருத்தர் தான் செலக்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி தான் ஒரு போஸ்ட்டுக்கு 3 பேர் இருக்கீங்க ரைட்டா. ஸோ இப்போ வந்து இந்த இதில் இருக்குது. இதே நீங்கள் பெண்கள் எடுத்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து 16,630 பேர் வந்து போனதில் தேர்வானவர்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4,600 பேர் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. 4,600 பேர் கிட்டத்தட்ட வச்சுக்கோங்க, 4,500 கூட வச்சுக்கோங்க, இல்லை 550, 600, 650 இந்த ரேஞ்சில் தான் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க ரைட்டா. ஆனால் 16,000 பேர் போனதில் 4,000 பேர் தான் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய அத்தனை பேர் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க ரைட்டா. ஸோ ஒரு வேளை ஏதாவது ஒன்றில் ரிஜெக்ட் ஆகிருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு இருக்க ஒரு வேகன்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா 3,100 வச்சுக்கோங்களேன், அரௌண்டாக 3,100 வேகன்சி இருக்குது ரைட்டா. 3,100 வேகன்சி இருக்குது. ஆனால் அவங்க வந்து 4,600 பேர் தான் இப்போ போட்டியில் இருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1,500 பேரில் தான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்காங்க ரைட்டா. ஸோ ரிஜெக்டட் வந்து ரொம்ப கம்மி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு 2 பேர் கூட இல்லை, ரைட்டா. ஸோ ஒரு போஸ்ட்டுக்கு 1.5 பேர் தான். அப்போ எலிமினேட் ஆகிறவங்க ரொம்ப கம்மி. இப்போ அவங்க பிசிக்கல் முடிச்சுட்டு இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரைட்டா. ஸோ நிறைய பேர் வந்து எலிமினேட் ஆக முடியாது. இருக்கிறது 4,600 பேர் தான் மோஸ்ட்லி செலக்ட் ஆகி இருக்கீங்க. 3,100 வேகன்சி வந்து இருக்குது உங்களுக்கு. அப்படின்னா ஒரு 1,000, 1,500 பேர் தான் ரிஜெக்ட் ஆகணும். ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப கட் ஆஃப் வந்து கம்மியாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து இதை பற்றி நம்ம அப்புறமா அனலைஸ் பண்ணிக்கலாம் ரைட்டா. இப்போ இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி மென் இருக்கு இல்லையா, இது ப்ரீவியஸில் எவ்வளோ வந்திருக்கு அதை பொறுத்து தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதே வந்து ஜெயில் வார்டன், ஃபயர்மேன் இதெல்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட கட் ஆஃப் வந்து கம்மியாக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் இதுக்கு தான் வந்து லைக் பண்ணுறாங்க. அதுவும் வந்து சில பேர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஃபில் ஆனாலும் கடைசியில் வந்து ஓரளவுக்கு வந்து அதை லைக் பண்ணுறதில்ல. ஜெயில் வார்டெல்லாம் மோஸ்ட்லி லைக் பண்ணுறதில்ல. இதுதான் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுறாங்க ரைட்டா. ஸோ அதெல்லாம் வேகன்சி வந்து இதில் தான் ரொம்ப அதிகன்றதுனால நம்ம இதை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் ரைட்டா. ஸோ இப்போ முந்தைய ஆண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலுக்கு 69 போயிருக்கு ரைட்டா. ஜென்ரலுக்கு 69 போயிருக்கு. அங்கே அப்போ வந்து வேகன்சி கம்மி. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், வேகன்சி வந்து ரொம்ப கம்மி. ஆனால் தியரிட்டிக்கல் மார்க் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக தான் வந்து கூப்பிட்டுருந்தாங்க ரைட்டா. ஸோ இப்போ வந்து எல்லோரும் மோஸ்ட் ஆஃப் நீங்கள் யூடியூப்பில் வேறு எங்கேயாவது பார்த்துருப்பீங்க. நான் ஒரு சில வீடியோலாம் பார்த்தேன். 75 இருந்தால் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இல்லையா. அது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, நான் சொன்ன அந்த தியரி மார்க்கில் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்ல 48 + 54 போட்டிருந்தாங்களா, 48, அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்டில் 54 கூப்பிட்டுருந்தாங்க. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 6 மார்க். அப்போ லாஸ்ட் டைம் வந்து 69னா இந்த டைம் அந்த 6 மார்க் தியரியில் வரதுனால வந்து எல்லாருமே வந்து 75 எடுத்தால் உங்களுக்கு கிடைக்கும், 75 எடுத்தால் வேலை கிடைக்கும், 75 எடுத்தால் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 75 கூட வராது. அதாவது 75ன்றது மினிமம் கட் ஆஃபாக வராது அப்படின்றது என்னோட கணிப்பாக இருக்குது. இதுக்கு நான் 2 காரணங்கள் வைக்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கட் ஆஃப் எடுத்தவங்கள கூட ஓரளவு டிஎன்பிசி படித்தவங்களாக இருப்பாங்க. நிறைய பேர் வந்து ஆப்சென்ட் ஆகிட்டாங்க, போகலை. 500 பேர் கூப்பிட்றாங்க அப்படின்னா 400 பேர் 350 தான் போகிறாங்க, 150 பேர் வந்து ஆப்சென்ட் ஆகிறாங்க. இவங்களாம் மோஸ்ட்லி டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாக இருக்கும். 1 2வது காரணம், அந்த ஹைட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணி ஹைட்டில் வந்து நிறைய பேர் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணதுனால ஒருவேளை அவங்களாம் ஹை லெவல் மார்க்கில் இருக்கவங்களா கூட இருக்கலாம். 1 2வது பாயிண்ட்டு. 3வது நிறைய பேர் வந்து லாங் ஜம்ப்ல வந்து ரன்னிங்ல வந்தால் கூட கயிறு ஏறுதுல நிறைய பேர் வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிருக்காங்க. கயிறு வந்து ரொம்ப பெருசா இருந்தது, கை அப்பமுல்ல அப்படி சொல்லி நிறைய காரணங்கள் சொல்றாங்க நண்பர்கள். எப்படி இருந்தாலும் கயிறு ஏறுதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஸோ இந்த 3 காரணத்துக்காக நான் வந்து அந்த 75 மார்க் வராது, அதுக்கு கீழே வரும் அப்படின்றத நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன் ரைட்டா. ஸோ அதனால் குறைவாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதான் ரைட்டா. ஸோ அக்யூரேட்டாக இல்லைனா கூட ஸோ 73 ஸோ 73 எடுத்திருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 75னா ஓகே 100% வரலாம் அப்படின்றதான். பட் வந்து மினிமம் கட் ஆஃபில் 73 வந்து ஜென்ரலுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 73 75க்குள்ளே 75க்குள்ளே வந்து உங்களுக்கு கட் ஆஃப் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே மோஸ்ட்லி 50% வந்து 75 மேலே வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு எல்லாருமே அதே கணிப்பில் வந்துடாது, குறையவே குறையாதா சார் அப்படின்னு நம்ம கேட்பாங்க இல்லையா. ஸோ அதனால் 75 தான் நீங்கள் சேஃபாக இருக்கலாம். பட் இருந்தாலும் 73 வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கே தெரியும் ஜென்ரல் பிசியில் ஓரளவுக்கு ஒரே கேட்டகரியில் தான் இருக்கும் ரைட்டா. ஸோ அதனால் 72 75 எடுத்தால் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். பிசிஎம்மா இருந்தீங்க அப்படின்னா வந்து லாஸ்ட் டைம் 56க்கு உள்ளே போயிருக்காங்க. பட் அதே கட் ஆஃப் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ வந்து 60 to 65 இந்த கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரைட்டா. அதே எம்பிசி டிஎன்சி இருந்தாலும் அதே 72 75 தான் ரைட்டா. 72 அல்லது 73 கூட வரலாம். ஸோ இந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. எஸ்சி அப்படின்னு எடுத்திங்கன்னா அவங்களுக்கும் அதே கட் ஆஃப் தான் ரைட்டா. ஸோ 72 75 தான். எல்லாமே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி எஸ்சி பிசி ஜென்ரலுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் வர போகிறதில்ல. ஸோ அதனால் 72 73 74 75 இந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ரைட்டா. அதே எஸ்சிஏ கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா 67 to 70 வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு மட்டும் குறைவாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி தியரி ஆகட்டும் ஓவரால் கட் ஆஃப் ஆகட்டும் எஸ்சிஏவுக்கு 1 or 2 மார்க் வந்து கொஞ்சம் கம்மியாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி எஸ்டியாக இருந்தீங்கன்னா எஸ்டிக்கும் கம்மியாக தான் வரும். 63 போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் வந்து 70 அதாவது மற்ற கேட்டகரியெலாம் வந்து 75 தான் கன்ஃபார்ம் பண்ணால் உங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு 70 இருக்கணும், 70 இருக்கணும் ரைட்டா. ஸோ அதனால் 72 70 to 73 இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதிகபட்சம் 73 வரலாம், குறைந்தால் 69 வரைக்கும் போகலாம். லாஸ்ட் இயர் கட் ஆஃப் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ரைட்டா. ஸோ 73 எடுத்திங்கன்னா கொஞ்சம் சேஃப்னு வச்சுக்கலாம். இதே வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் பார்த்தீங்க அப்படின்னா மென்னுக்கு ரைட்டா. ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து ஒரு 50 வந்து கூப்பிட்ருக்காங்க. ஸோ இந்த டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக வருதுன்னே வச்சுக்கிட்டால் கூட ரொம்பலாம் வந்து 10 மார்க் 20 மார்க் ஏற போகிறதில்ல. ஸோ எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு 5 மார்க் வந்து கூடுதலாக வந்தால் கூட 55 to 60 இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 55 to 60 இந்த கேட்டகரியில் இருந்தாலே உங்களுக்கு வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சேஃபாக இருக்கீங்க, ஓ கிடைச்சிடும் அப்படின்றது தான். பிசியாக இருந்தாலும் அதே தான், 55 to 60 தான். எம்பிசி டிஎன்சிக்கு 54 ஒரு மார்க் ஏதாவது கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 49 போயிருக்கிறதுனால சொல்கிறேன். பட் இருந்தாலும் 55 to 60 இருந்தீங்கன்னா ஓகே. அதே எஸ்சியாக இருந்தாலும் உங்களுக்கு அதே 54 to 60. ஸோ 55 இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ரைட்டா. ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேனை பொறுத்த வரைக்கும் 50 எடுத்தால் வாய்ப்பு இல்லையா சார்னா கண்டிப்பாக அதாவது 55 எடுத்தாலும் கிடைக்கலாம். எப்படின்னா உங்கள் கம்யூனிட்டியில் எக்ஸ் சர்வீஸ் மேனில் அவங்க இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா ஒரு சில அந்த பிசிஎம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டெல்லாம் இல்லாமல் இருக்காங்க, அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி உங்கள் கம்யூனிட்டியில் எக்ஸ் சர்வீஸ் மேனை இந்த வருஷம் அப்ளை பண்ணவங்க கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க, இல்லை அவங்க வந்து டிஸ்குவாலிஃபைட் ஆகிட்டாங்க, இந்த மாதிரிலாம் வரும்போது நமக்கு 55 உள்ளவும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ரைட்டா. ஸோ அதனால் அதாவது ஒரு சேப் ஒரு 55 இருந்தால் ஒரு சேப், அதுக்கு உள்ளே இருந்தால் வரும்போது தான் நமக்கு தெரியும், கட் ஆஃப் வெளியிடும்போது தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ரைட்டா. ஸோ 2nd கட்ட சூழ்நிலை மாதிரி தான் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கீங்க அப்படின்னா ஜென்ரல் வந்து லாஸ்ட் டைம் வந்து 44 இருக்குது. பட் இந்த டைமும் அதே எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா மாதிரி தான் 50 to 55 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிசி இருந்தாலும் 50 to 55, எம்பிசி டிஎன்ஸுக்கும் 50 to 55, அதாவது 55ன்றது மினிமம் இவ்வளோ இருக்கும். பட் அது கீழே குறைஞ்சிது அப்படின்னா 50 தான் குறையும், அதுக்கு கீழே குறையுமா அப்படின்றது கொஷின் மார்க் தான் ரைட்டா. ஸோ அதை தான் நான் வந்து ஏன் இப்படி 2 இது போட்டிருக்கேன்னா 55 சேஃப், அதே 50 அப்படின்னா நாம் வந்து கொஞ்சம் டவுட்டில் இருப்போம், அதுக்கு கீழே போச்சுன்னா வருமா அப்படின்றது சொல்ல முடியாது. ஸோ அப்படி தான் நம்ம சொல்கிறோம் 50 to 55 இருக்கும். பிசிஎம்க்குலாம் போன டைம் இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. எஸ்சி அந்த மாதிரிலாம் இருந்தாலும் அதே கட் ஆஃப் தான் ரைட்டா. ஸோ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் 50 to 55 இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். 55 இருந்தால் 100% ஓர்க்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். 50 to 55னா நீங்கள் வந்து ஓகே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கும் கீழே போச்சுன்னா கொஞ்சம் டவுட் தான் ரைட்டா. ஸோ அதனால் இதுதான் வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். ஸோ இந்த கேட்டகரி இருந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து நீங்கள் காக்கிட் செட்டை வந்து அடுத்த வருஷம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து தோராயமான கட் ஆஃப் தான், அஃபிஷியலாக வரல, பட் இருந்தாலும் வந்து ஒரு ப்ரிடிக்டட் நமக்கு வந்து எழுதி முடிச்சிருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க, இந்த வருஷத்துக்கு எந்த கட் ஆஃப் வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்க நீங்கள் ஆர்வமாக இருக்குன்றதால தான் நம்ம கொடுத்துருக்கோம் ரைட்டா. ஸோ கட் ஆஃப் வந்து குறையிறதுக்கு 3 காரணம் நான் சொன்னது தான், அதை மனசில் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஒன்று வந்து ரிஜெக்ட் பண்ணது ரைட்டா, அதாவது உயரத்தில். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் ஆப்சென்ட் ஆனாங்க. மூணாவது பார்த்திங்க அப்படின்னா கைரியத்தில் நிறைய பேர் டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஸோ இந்த காரணத்துக்குனால கொஞ்சம் கட் ஆஃப் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரைட்டா. ஸோ அதனால் 75 தான் ஃபிக்ஸடுன்னு கிடையாது, 73, 72 வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு கீழே வருமா அப்படின்னா அது வந்து டவுட்டில் தான், வந்ததுக்கப்புறம் தான் சொல்ல முடியும் அப்படின்ற கேட்டகரி தான் இருக்குது. ஸோ இதான் வந்து மென்னுக்கான கட் ஆஃப், இது வந்து உமன்ஸுக்கு கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உமன்ஸுக்கு வந்து நம்ம செப்பரேட்டாக போட போகிறோம். ஸோ நம்ம வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் போஸ்ட் போட போகிறோம், அதுலேருந்து நீங்கள் ஓட் பண்ணுங்கள். இதை விட பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபயர்மேன், ஜெயில் வார்டெல்லாம் ஓரளவு கட் ஆஃப் கம்மியாக தான் இருக்கிறதுனால, ஒருவேளை இது கிடைக்கலாம், இதை விட 1 or 2 மார்க் கட் ஆஃப் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் ஜெயில் வார்டன் அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரைட்டா. ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.